Michelle Abby on the right. இப்பொழுது மலர் மாலையும் அதே மாதிரி ஐயா அவர்கள் ரத்ன சபாபதி ஐயா அவர்கள் தயால பிரசாத்துக்கும் உஷா ராணிக்கு அம்மா பொன்னமல அவர்களும் அவர்களுக்கு முனியம்மாள் அவர்கள் கொண்டாடி அப்படின்னு சொல்லி
அவன் போட்டான்மா அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே சப்பமுக்கா போட்டான் அப்படின்னு சொன்னான். அந்த அளவுக்குத்தான் எனக்கு அதுல ஈடுபாடு எதுவும் இருந்தது. மதியம் அங்கேயே உணவு உணவு முடிச்சுட்டு போகாதீங்க, மதியம் மனைவி நல வேட்பு நாள் அப்படின்னு சொன்னாங்க. மனைவி நல வேட்பு நாள் அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன அப்படின்னு ஒன்றும் தெரியல. எதிர எதிர உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு எல்லாம் இது பண்ணும்போது என் கணவர் அவரை பிறகுதான் வந்து இந்த மனோடக்கலைகள்லாம் வந்த பிறை சர்வ சுதந்திரம் கொடுத்தாலும் ஒரு ஆண் என்கின்ற அந்த ஒரு உணர்வோடுதான் குடும்பத்துல நடந்து கொள்ள அவர் எடுக்கிறதுதான் டெசிஷன். நம்ம கிட்ட கேட்பாங்க ஆனா அவர் எடுக்கிறதுதான். அப்படிப்பட்டவர் உட்கார்ந்து கைய பிடிச்சுக்கிட்டு மாண்பு மிக்க எந்த மனைவியை மதித்த போற்றுகிறீர் போற்றி மகிழ்கின்றேன். இதுக்குள்ள பாட்டு இல்லையா என்ன அப்படின்னு சொல்ற அந்த வினாடியும் அந்த கண்ணோடு கண் பார்க்க வைத்த அந்த வினாடியில் இப்படி கூட ஒரு ஆன்மீக குரு ஒவ்வொரு கணவரையும் தன்னுடைய மனைவியை பார்த்து என்னன்னா மாண்பு மிக்க என்ற சொல் ஒரு மந்திரிக்கிறான் சொல்லக்கூடிய இது உயர்ந்த இதுக்கு. அப்போ அந்த கணவர் தன்னுடைய மனைவியை பார்த்து மாண்பு மிக்க என்ற சொல்ல வைக்கிற ஒரு குருன்ன உடனே அந்த வினாடி மகர்ஷியின் மேல ஒரு அபரிதமான மரியாதையும் அவர் மேல ஒரு மதிப்பும் ஏற்பட்டது. அதற்கு பிறகு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது 1994 நினைக்கிறேன் அதுல இருந்து நான் போனது அதுல அதுல இருந்து மகர்ஷியோட நாங்க இருந்துட்டு இருக்கோம். இப்போ அவ்வளவு ஆர்வமா இதுல தொண்டு தொண்டு செய்வதற்கு ஒரு கிடைத்த வாய்ப்பாக கருதி இதை செய்து கொண்டிருக்கிறோம். மனைவி நல வேட்புல மகர்ஷி சொல்றதுல அந்த பாடல் வந்து கணவருக்கு மனைவியின் பெருமைகளை சொல்லி இருக்கிறார். அது நீங்க பாட்டை படிக்கும் போது தெரியும். இருந்தாலும் இருவருக்குமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அன்பும் அறமும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை அது பண்பும் பயனும் அது. அப்ப அன்பும் இருக்கணும் அறமும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதத்தான் மகர்ஷி அன்பும் கருணையும் அப்படிங்கிற இதுல பெண்களுக்கெல்லாம் இங்க வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் அன்பும் கருணையுமாக எப்படி வாழணும். அந்த அன்பும் கருணையும் வெளி மக்களிடம் இல்ல, குடும்பத்துல கணவரிடம் குடும்ப உறுப்பினர்களிடம் நாம் அந்த அன்பும் கருணையும் காட்ட வேண்டும். திருவள்ளுவர் எழுதிட்டு போயிட்டாரு நம்மளுடைய கல்யாண பத்திரிகையில முதல்ல இருக்கும் அன்பும் கருணையும் உழைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் ஒண்ணும் நமக்கு தெரியாது. ஆனா இங்க வந்த பிறகுதான் மகர்ஷி சொல்லுகின்ற இந்த அன்பும் கருணையும் கேட்ட பிறகுதான் அதை நாம் கேட்டுக்கொள்ள முடியும், அதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இந்த வழியை நாம் பார்க்கும்போது ஒரு பெண்ணானவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மகர்ஷியின் கருத்தை விட்டு இன்னைக்கு கொஞ்சம் திருக்குறள் இருந்து சில மேற்கோள்கள் காட்டுவதற்கு நான் விரும்புகிறேன். ஆகி தற்கொண்டான் பலத்தக்கால் வாழ்க்கை துணை. மனைத்தக்க மாண்புடையல் அப்படின்னு சொல்லும் போது அந்த இல்லறம் நடத்துகின்ற அந்த வாழ்க்கை துணைவருடைய பொருளாதார வரவுக்கு ஏற்ப வளர்த்தக்க வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். இதத்தான் நம்முடைய மகர்ஷி ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற இதுல நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அகத்தாய் பயிற்சியில. இதெல்லாம் நீங்க நிறைய தடவை ஒவ்வொரு முறையும் நாங்க சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம அடுத்தது தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்வில்லாய்மை. தற்காத்து அப்படிங்கும் போது தன்னையே பார்த்துக்கணும். ஏன்னா பெண் என்பவள் மத்தவங்களை பார்க்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கெல்லாம் போட்டுட்டு தான் சாப்பிடாம இருப்பா, அவங்களுக்கு நல்ல சத்தான உணவு பொருள்களை கொடுத்துட்டு தான் வெறும் சாதம் சாப்பிடுவா, இதெல்லாம் நம்ம பழைய காலத்துல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா மகர்ஷி சொல்லுவதற்கு முன்னதாகவே
நம்ம மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, நீங்க உங்க உடலை பாதுகாத்துக்கிறது உங்களுக்கு நீங்க உணவு பழக்கத்தை சரிப்படுத்தணும், உடற்பயிற்சி செய்யணும், எல்லா மகிழ்ச்சியும் சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு முந்தையே திருவள்ளுவர் சொல்லிட்டார், தற்காத்து நம்மையே காத்துக்கொள்ளணும். தற்கொண்டான் தேடி, தற்கொண்டான் என்பது கணவர், தற்கொண்டான் தேடி தகை சார்ந்த சொற்காத்து சோர்வில்லாமை. தகை சார்ந்த என்றால் நம்ம சுற்றத்தினர் இருக்கிறாங்க இல்லையா, உறவினர்கள், அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சில குறைகள் குற்றங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சொற்கள் வராமல் பாதுகாக்க வேண்டியவள் மனைவி. தற்காத்து தற்கொண்டால் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்வில்லாள், அதை சொல்லும் காத்து சோர்வும் இல்லாம இருக்கணும், அந்த துணிவோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா, எல்லாராலையும் அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. எப்பவுமே நான் வந்து வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளை வந்து சொல்லி பழக்கம். ஒரு பெண் ஒரு ஆட்டோ ஓட்டுகின்ற ஒரு டிரைவரை காதலித்தாள். இந்த பெண் டிகிரி படித்த பெண், படித்த அந்த பெண் அவரை காதலித்த போது வீட்டுல ஒத்துக்கொள்வாங்களா, அவரு எஸ்எஸ்எல்சி தான் படிச்சிருக்காரு, வீட்டில் ஒத்துக்கொள்வாங்களா, ஒத்துக்கொள்ளல. ஆனாலும் இருவருக்கும் மனம் ஒத்து போயிட்டு அந்த பெண் வீட்டை விட்டு போய் அவரோட திருமணம் நடத்தும் போது, நடத்தின பிறகு அவருக்கு மேலே படிக்க வைத்தாள். ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கும் போது வீட்டுக்கு வந்த பிறகு இவன் பாடம் எடுத்து படிக்க வைத்து அவரை டிகிரி முடிக்க வச்சு, அதுக்கு அடுத்து பேங்க் பரீட்சை எழுத வச்சு, பேங்க் பரீட்சையில எப்படி எல்லாம் இன்டர்வியூக்கு போனா நேர்முக தேர்வுல எப்படி நீங்க பதில் சொல்லணும் அப்படிங்கறத தானே ஒரு அதிகாரியாக போல நடித்து அவருக்கு இப்படி கேள்வி கேட்டா நீங்க இப்படி சொல்லணும் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அவரை ஆட்டோ டிரைவரில் இருந்து ஒரு பேங்க்ல ஒரு வேலை பெறக்கூடிய ஒரு அளவுக்கு உயர்த்தி, அதிலும் உயர்ந்த பேங்க் பரீட்சைகளை பாஸ் பண்ண வச்சு பேங்க் அதிகாரியாக மாற்றினார். பேங்க் அதிகாரியாக மாற்றிய பிறகு இதுக்குள்ள கொஞ்சம் வீட்டுல எல்லாரையும் அதே நேரத்துல வீட்டுல உள்ளவங்களோட அவங்களோட சண்டை போடல, ஒண்ணு பண்ணல, அவங்களையும் அரவணைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஒற்றுமையாக நீங்க அன்னைக்கு அப்படி எங்களை விரட்டினீங்களே, இப்ப நான் உங்களை எப்படி சேர்த்து கொள்வேன் என்றதான் சொல்லல, அவர்களோட அரவணைத்து அதான் சுற்றத்தாரையும் தன்னோடு சேர்த்து இரண்டு குடும்பத்துல உள்ள சுற்றத்தாரையும் இணைந்து இப்பொழுது ஒரு சிறந்த தம்பதிகளாக அவங்க வாழ்க்கை நடத்துறாங்க. இது எங்கேயோ படிக்கல, ஆனந்த விகடன் பத்திரிகையில அந்த கணவரே எழுதிய உண்மை நிகழ்வு. அப்படியானால் ஒரு பெண் நினைத்தா சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை. இப்ப நீங்க எல்லாரும் ஒரு சில சொல்லுவீங்க, மனவளக்கலைக்கு வந்துட்டோம் ஆனா அவர் வரமாட்டேங்க, யாரெல்லாம் இங்க மனவளக்கலை இல்லாத கணவர்மார் கொஞ்சம் கைய தூக்குங்க. ஐயா நீங்க தான் மனவளக்கலையா, இந்த இந்த மன்றத்துல இருக்கீங்களா? இப்ப உங்களுடைய மனைவி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறேன் அவர் வரமாட்டேங்கிற, கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறேன் அப்படிங்கிறதோட நிறுத்திங்க, வரமாட்டேங்கிறாருங்கிறத விட்டுருங்க, அவர் வருவாரு, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் அவர் வருவார். உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால் நேர்மறை வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நான் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன், அவர் ஒரு நாள் நிச்சயம் வந்து மனவளக்கலையில் சேர்வார், இதுதான் அவங்களுடைய வார்த்தையா இருக்கும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அதுக்கு தடை போடுகிறீர்கள், நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்கிறேன் அவர் வரமாட்டேங்கிற, அந்த வார்த்தையை எடுத்து விட்டு நான் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் அவர் ஒரு நாள் வருவார், இதுதான் நீங்க சொல்ல வேண்டியது, சொல்லிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக வருவார். அதுக்கும் நிறைய இருக்கு, குமரன் நகர்ல அந்த இப்போ குமரன் நகர்ல இன்னும் தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, குமரன் நகர்ல பொறுப்பாசிரியரா இருக்காங்க,
ஒரு கொஞ்ச நாளைக்கு முந்தி சொன்னாங்க, ஒரு ஒரு வருஷத்துக்கு முடி அம்மா அவர் வந்துட்டாருமா, மன்னர்ல வந்து சேர்ந்துட்டாருமா, இப்ப ஆசிரியர் பயிற்சி எல்லாம் முடிச்சிட்டாருமா, அவரும் வந்து தொண்டு செய்யறார். எத்தனை ஆண்டுகள், அத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பொறுமையாக காத்திருந்தால் அவர்களும் வருவார்கள். ஏன்னா பெண்களால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. சுகிசிவாயா ஒரு கதை சொன்னார், கதையா அது நிஜமா நம்ம நடந்ததான் தெரியாது. ஒரு கணவர் ஒரு மாப்பிள்ள, அந்த மாப்பிள்ளைக்கு வந்து கோயில் அதெல்லாம் போக பிடிக்காது ரொம்ப, ஆனா நல்லவர், நல்ல குணமுடையவர், பிறருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணெல்லாம் இருக்கிறார். அவருக்கு வாழ்க்கைப்பட்ட துணைவியார் வந்து ரொம்ப பக்தி, கோயிலுக்கெல்லாம் போகணும். அந்த பெண் அவர்கிட்ட கேட்கும்போது, ஐயா ஏங்க நீங்க கோயிலுக்கே போக மாட்டீங்களாமே அப்படின்னு கவலையோட கேட்டிருக்காங்க. அப்போ அந்த அவர் சொன்னாரா, நான் போக மாட்டேன் பரவாயில்ல, நீ போனா ஒன்னு ஒன்று சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்பன்னா சரிங்க, நான் என்ன கோயில் போக விட்டீங்கன்னா அது போறோம், எனக்கு அது திருப்தி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு ஒரு வாரம் கழிச்சு கோயிலுக்கு போகணும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, சரி போயிட்டு வா அப்படின்னா. இந்த அம்மா கோயிலுக்கு போனாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து, ஒரே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிட்டுதுங்க. ஏன் அப்படின்னா, இல்ல நான் போகும்போது எல்லாரும் என்னையே திரும்பி திரும்பி பாக்குறாங்க, கோயிலுக்குள்ள போனாலும் என்னையே திரும்பி திரும்பி பாக்குறாங்க, நான் வேற இந்த நகைகள் எல்லாம் வேற கொஞ்சம் போட்டுட்டு போயிட்டேன்னா அம்மா வந்து இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு நகையை கலத்தாதேன்னு சொன்னாங்க, அதனால என்ன எல்லாரும் பாக்குறாங்க எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னேன். சரி அடுத்த நாள் நீ போகும்போது துணைக்கு நான் வரேன் அப்படின்னு. சரி துணைக்கு வந்தார், துணைக்கு நீங்க வாங்க ஆனா கோயிலுக்குள்ள வர வேண்டாம், நீங்க வெளியிலேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மறுநாள் அடுத்த முறை கோயிலுக்கு போகும்போது இவங்க கூடவே பேசிக்கிட்டே போனாங்க. கோயில் வாசல் வரைக்கும் வந்த உடனே, நான் இங்கே நிற்கிறேன் நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு. சரி உடனே சரின்னு செருப்பை பக்கத்துல போட்டுட்டு, இங்கே இருக்கட்டுங்க செருப்பு நான் உள்ள போய் கூட்டிட்டு வரேன். இவர் நிக்கிறாரு பக்கத்துல ரெண்டு செருப்பு, ஒரு செருப்பு ஒரு ஜோடி செருப்பு இருக்கு. அடுத்த ரெண்டு பேர் வந்தாங்க, இவர் தான் செருப்பை பாத்துக்கிறவங்கன்னு இவர் முன்னால ரெண்டு அவங்க செருப்பை கழட்டி போட்டுட்டு ஒண்ணுமே சொல்லாம உள்ள போயிட்டாங்க. என்னடா இது அப்படின்னு இவருக்கு ஒரே இதாயிடுச்சு. அடுத்த ரெண்டு பேர் வந்தவங்க செருப்பை பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கோபம், எவ்வளவு கோபம் வரும், கோபமா கோபம். எல்லாம் முடிச்ச உடனே அந்த பொண்ணு வெளியில வந்த உடனே, நீ வந்ததே வந்த, செருப்பை போட்டுட்டு என் முன்னால போனேன், எல்லாரும் நான் செருப்பை பாத்துக்கிறவன் நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஐயோ சாரிங்க, நான் செருப்பு அங்க கிட்ட போட்டுக்கூடாது, அங்க தள்ளி செருப்பு பாத்துக்கிறவன்ட்ட போட்டுக்கணும், ரொம்ப சாரிங்க அப்படின்னோடனா, அவரு சாரி கேட்டவுடனே எப்பவுமே இது மட்டும் வச்சுக்கோங்க, உங்க மேல குற்றம் இருந்ததுன்னா முதல்ல சாரி கேட்டுருங்க, ரெண்டு பேருக்குமே சொல்றேன், சாரி மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டா அந்த கோபம் அப்படியே அடங்கிரும், அதுக்கு பிறகு நீங்க நினைச்சதுதான் நடக்க போகுது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா முதல்ல அதுக்கு மாற்று சொல்லும் போது அப்படியாங்க சாரின்னு சொல்லிட்டவங்க சரியா போச்சு போயிட்டாங்க. அடுத்த நாள் வரும்போது இந்த பொண்ணு சொன்னா, நான் உங்க முன்னால செருப்ப போடல, நான் அங்க கொண்டு போட்டுறேன்னு செருப்பு பாத்துக்கிறவங்க போட்டுட்டு போனேன். ஆனாலும் இவன் சும்மா இருக்கிறாங்கல்ல, இவர்தான் செருப்பு பாத்துக்கிறவரே, திருப்பியும் வந்தவங்களும் செருப்பை போட்டுட்டு போறாங்க. நான் இங்க நின்னாங்க இந்த மாதிரி செருப்பெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி இவரு திரும்பியும் கம்ப்ளைண்ட். இப்ப நீங்க உள்ள நிக்காதீங்க, வெளியில நிக்காதீங்க, உள்ள வந்து நில்லுங்க, உள்ள வந்து நின்னா போதும், உள்ள வந்து நின்னீங்கன்னா யாரும் இந்த மாதிரி செருப்பு போட மாட்டாங்க அப்படின்னு. உடனே சரி நம்ம வெளியில நிக்கிறதுனால செருப்பு அதுக்கு போகலாம், அதனால உள்ள போய் நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய், நீங்க ஒண்ணு சாமி எல்லாம் கும்பிட வேண்டாம், சும்மா நில்லுங்க, சும்மா நில்லுங்க, என் பக்கத்துல இங்க நில்லுங்க. சரி நான் சும்மாதான் நிற்பேன், நான் சுவாமி எல்லாம் கும்பிட மாட்டேன், சரி சாமி எல்லாம் கும்பிட வேண்டாம். நின்று அங்க அந்த தீப ஆராதனை காட்டுகின்ற நேரத்தில் மணி அடித்து அத்தனை பேரும் ஒரு உணர்வோடு கைகளை தூக்கி வணங்கி இறைநிலையை பார்த்து இறை உருவத்தை பார்த்து வணங்கும் போது
அந்த வைப்ரேஷன் எல்லாருடைய எண்ண அலைகளும் இவருக்குள்ளும் நுழைந்து தன்னை அறியாமல் இவரும் கைகளை கும்பிட்டார். இதை இந்த பொண்ணு லேசா பார்த்துட்டு இதுக்கு சந்தோஷம். அப்பா உன் கையை எடுத்துட்டாலும் வச்சுக்கோ. அந்த நேரத்தில் அந்த வினாடியில் அவர் அனுபவித்த அந்த ஏதோ ஒரு அமைதி, ஏதோ ஒரு உணர்வு அவருடைய அந்த பழைய கோட்பாடுகளில் இருந்து அவரை மாற்றியது. இந்த பெண் முதல்லயே இவர் வந்து நம்ம கோயிலுக்கு போட மாட்டாரு என்றெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காம எவ்வளவு நாக்கா எவ்வளவு நல்ல முறையில தன்னுடைய கணவரை மாற்றி அதுக்கு பிறகு அவர் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சாரு. இதுவும் எங்க இது வந்து சுகிசன் சொன்ன கதை. ஆனா எங்க வீட்டுல அவரும் பெரியார் கொள்ளை, எங்க தாத்தா தேவார திருவாசகம் அவர் வந்து பேரப்பில் சாப்பிட்ட உட்காந்து முடிச்சுட்டு வந்து உட்காந்து இப்போதையும் பூசிட்டு வந்து உட்காந்தா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒண்ணு சொல்லாம சிரிச்சுட்டே இருப்பாங்க. கோயிலுக்கு வரமாட்டாங்க, கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஆனால் அந்த 25 வயது திருமண நாளில் இருந்து 40 வயது ஆவதற்குள் ஒரு நம்மை அறியாமலே மனதில் மாற்றம். அதற்கு பிறகு நாங்க ஊர் ஊராக போகும்போது அவங்க எல்ஐசியில வேலையா இருந்ததுனால மேனேஜரும் போது எல்லா இடத்துக்கும் மாற்றம் நடக்கும்போது ஒவ்வொரு ஊர் கோவிலையும் தேடி தேடி போய் தரிசித்து வந்தோம். அந்த போவதில் அந்த பொன்னியின் செல்வன்ல கல்கி எழுதின கதை அந்த பழையாறை அது அவற்றில் இருந்து இலக்கியத்தில் கொஞ்சம் அவருக்கு இலக்கியத்தில் நாட்டம் உண்டு. நாங்கள் ரெண்டு பேரும் அதை பகிர்ந்து கொள்வோம். அப்போ முதன் முதல்ல பகிர்ந்து கொண்ட நாராய் நாராய் செங்கால் நாராய் பணப்படு கிழங்கின் கிழங்கு பிளந்தன்ன அதனுடைய வாய் இருக்கான், பணம் பணம் பிளந்தது போல அந்த வாய் இருக்குன்னு சொல்ற அந்த பாட்டெல்லாம் நாங்கள் ரசிப்பது உண்டு. அந்த பாட்டு திருநாரையூர் என்ற இடத்துல அது கும்பகோணத்து பாட்டு இங்கெல்லாம் அந்த பாட்டை பாடியிருக்காரு, அந்த புலவர் இந்த இடத்துலதான் இருந்து பாடியிருக்காரு என்றெல்லாம் நாங்க அந்த இடத்துல நின்று அந்த அதை பார்த்துருக்கோம். அப்போ அந்த அளவுக்கு மாறியது. அதற்கு பிறகு கோயில்கள் தேடி தேடி போய் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தார். அதில் இருந்து அதற்கு அடுத்த ஸ்டெப் ஞானம். பக்தி மார்க்கத்தில் இருந்துதான் ஞான நிலைக்கு வர வேண்டும். நேரடியா ஞானத்துக்கு வந்தா அது வந்து பேஸ்மெண்ட் அடித்தட்டு போடப்படாத பில்டிங் மாதிரி. பக்தியில் இருந்து ஞானத்திற்கு வந்த பிறகு இப்ப கோயிலுக்கு போகாவிட்டாலும் ஞானத்திற்கு வரும்போதுதான் இறைவன் எங்கும் இருக்கிறான் என்பதை உணர முடிகிறது. அந்த அளவுக்கு நாம் வர வேண்டும் என்றால் நாம் இங்க மனவளக்கலையில அதிகமாக ஈடுபடும் போது குடும்பத்தில் இல்லறத்தில் அமைதி இருந்தால்தான் அந்த ஞானத்தை அடைய முடியும் என்பதற்காகத்தான் நமக்கு மகர்ஷி இந்த பயிற்சி முறைகள் இந்த இதையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அகத்தாய்வு பயிற்சி முறைகள் நீங்க பார்த்திருப்பீங்க. மகர்ஷி கொடுக்கிற அகத்தாய்வு பயிற்சியில முதல் 2 பயிற்சியில் நாம் குடும்பத்தை எப்படி நடத்துவது, குடும்பத்தை எப்படி அமைதியாக வைத்துக் கொள்வது, நம்முடைய எண்ணத்தை எப்படி நல்ல எண்ணமாக அமைத்துக் கொள்வது, அதே நேரத்தில் குடும்பத்தில் அமைதி இருப்பதற்காக ஆசையை எப்படி சீரமைத்துக் கொள்வது. ஏன்னா ஆசை வயப்பட்டு இது வேணும் அது வேணும் கேட்டா சண்டை தான், சச்சரவு தான். ஆசையை எப்படி சீர்படுத்தி கொள்வது, அதே மாதிரி கோபப்படாமல் இருப்பது எப்படி. வாழ்க்கை என்றால் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. அந்த பிரச்சனையை ஏற்றுக்கொள்வது எப்படி, கவலைப்பட்டால் எதுவும் போகாது, பிரச்சனையை ஏற்றுக்கொள்ள பழகுவது என்றெல்லாம் நமக்கு வாழ்க்கை தத்துவங்களைத்தான் முதல் 2 அகத்தாய்வு சொல்லிக் கொடுத்தார். அதுல ஒன்னே ஒண்ணு பாவ பதிவுகளும் போக்கும் வழிகளும். பாவம் தெரியும், புண்ணியம் தெரியும் நமக்கு. அப்ப அதெல்லாம் தெரியும். பாவம் செஞ்சா துன்பப்படுவோம், புண்ணியம் செஞ்சா நல்லது நல்ல இருப்போம், இதுதான் நமக்கு தெரியும். இந்த கட்டத்துல பாவ பதிவுகள் எப்படி ஏற்படுகின்றது, அதை எப்படி போக்குவது போன்ற அந்த விளக்கங்களை கொடுத்தார். ஓரளவுக்கு குடும்பத்தில் அந்த 2 அகத்தாய்வை நீங்க படித்து அதை கேட்டு அதை முழுமையாக உணர்ந்த நிலையில் உங்களுக்கு ஒரு குடும்பத்துல ஒரு நிலையான ஒரு
தன்மை வந்துவிடும். யாரிடமும் கோபப்படாமல் இருக்கக்கூடிய, குடும்பத்தில் சச்சரவு இல்லாத, அமைதி காணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த பிறகுதான் இந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது, எப்படி இதெல்லாம் தோன்றியது, உலகம் எப்படி தோன்றியது, நான் யார், அறிவுதான் தெய்வம், இதெல்லாம் நமக்கு அதுக்கு பிறகுதான் சொல்லி கொடுத்தார். மூன்றாவது அகத்தாய்வு, நான்காவது அகத்தாய்வு, அந்த ஞான நிலைக்கு படிப்படியாக மகர்ஷி எடுத்துக்கொண்டு போனதை என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் அதை உணர்ந்திருக்கிறேன். அந்த நிலைக்கு நீங்க எல்லாரும் வரணும். அது வருவது என்பது எங்கிருந்தோ போய் வாங்கிட்டு வர்றதோ இல்ல, தானா வர்றதோ இல்ல, உங்கள் எண்ணத்தில் தான் இருக்கிறது, உங்கள் மனதில் தான் இருக்கிறது. அந்த மனதில் இருக்கின்ற அந்த எண்ணத்தை நீங்களாகவே எல்லாம் செய்யணும்னா, மகர்ஷி ஒவ்வொரு தடவையும் நான் அந்த சிக்கனமும் சிந்தனையும்ங்கிற பாட்டை சொல்லுவேன். இந்த முறை வேறு ஒரு பாட்டு, மகர்ஷி அருமையாக நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. அந்த பாடல்கள் எல்லாம் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்கு கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு பாட்டு நான் இப்ப சொல்றேன், அன்பு ஊற்றாம் இல்லறத்தில், நம்மளுடைய இல்லறம் என்பது அன்பு ஊற்றாக இருக்க வேண்டும், அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இரு பேரும், ரெண்டு பேருமே அவரவர் வாழ்க்கை துணைவர்களை, அவங்கவுங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை துணைவர்களை, இது கவனிங்க நல்லா முக்கியமான பாட்டு, அவரவர் வாழ்க்கை துணைவர்களை மனம் வருந்த செய்தார். கோபத்தில் சீந்துருவோம் இல்லையா, மனம் வருந்த செய்தார், துன்ப உணர்வலை எழுப்பி தாக்கியோரை தாக்கும். யார் செஞ்சாலும் துன்ப உணர்வலை எழுப்பி தாக்கியோரை தாக்கும், தொல்லை தரும் சாபமா நோய்கள் வரும் தேர்வி. இந்த இடத்த கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். கணவர் திட்டாரு, ஏதோ கோபத்துல நம்மள மனம் வருந்த செய்தார், நீங்கள் வருந்த கூடாது, நல்ல வேணா, பெண்கள் தான் மனவளக்கலையில இருக்கும் நிறைய பேர், ஏதோ காரணத்தால் இன்னைக்கு ஏதோ அவருக்கு ஏதோ மனசுக்குள்ள டென்ஷன், வேற ஏதோ பிரச்சனை, நம்ம திட்டார், அதை உணர்ந்து நீங்கள் துன்பப்படக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் துன்ப உணர்வு நீங்கள் அடைந்தால் அந்த உணர்வு அலையானது சாபமாக தாக்கியோரை தாக்கும். யார் தாக்குனா, உங்க கணவர், கணவரை தாக்கும். அடுத்த கேள்வி, கணவரை தாக்கும் போது என்ன சொல்றாரு, தாக்கும் நோய்கள் வரும் தேர்வீர். அவருக்கு நோய் வந்தா யாருக்கு கஷ்டம், நமக்குதான் கஷ்டம் இல்லையா. அப்போ அவருக்கு நோய் வராம இருக்கணும்னா, இன்றைக்கு அவர் என் மனதுக்கு கொடுத்த அந்த உணர்வை நான் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொண்டு, ஏதோ கோபத்தை சொல்லிட்டாரு என்று விட்டு கொடுத்தல், விட்டு கொடுத்தல் சகிப்பு தன்மைங்கன்னா ஒன்னொன்னுக்கும் வேற இல்லை. இந்த பாயிண்ட நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா விட்டு கொடுத்தவும் சகிப்பு தன்மையும் தானே வந்துடும். ஏன்னா நீங்க மனம் வருந்தினால், இது நல்லா பாருங்க, யாரா இருந்தாலும் சரி, கணவர் கூட மனைவி கணவரை துன்புறுத்தினால், கணவருக்கு மனம் வருந்தினால் அவங்களுடைய வருத்தாலே சாபமாக தாக்கி வரை தாக்கும். அப்போ மனைவிக்கு உடல் நலம் இல்லைனாலும் அதனுடைய துன்பமும் கணவருக்கு தானே போய் சேரும். அதுதான் அதை நினைச்சு இந்த விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை தியாகம் என்ற பெருமை. விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை தியாகம்னா எதுக்காக, இதுவரைக்கும் இதெல்லாம் நாங்க சொல்லியிருக்கோம், விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை வேண்டும் என்று, எதற்காக விட்டு கொடுக்கணும், ஏனென்றால் வருத்தினால் அந்த வருத்தம் சாபமாக வந்து அடையும் போது அதனால துன்பப்படப்போவது நாம் தான். இந்த உணர்வு இருந்து விட்டால் நாம வருத்தப்பட மாட்டோம், அவர்களை சாபம் விட மாட்டோம். இன்ப ஊற்று இருவரிடையே பெருக வாழ்த்தலோடு இன்முகம் பொறுமை தகமை காட்ட வேண்டும். வாழ்க்கையில இன்ப ஊற்று வர வேண்டும் என்றால், இருவரிடையே பெருமை வேண்டும் என்றால் வாழ்த்தலோடு வாழ்த்தணும். திட்டினாங்கன்னா உங்களுக்கு கோபம் வருது இல்ல, திட்டுற உடனே கோபம் வந்த உடனே இந்த மனுஷன் திட்டுறாரு,
எத்தனை தடவை செஞ்சாலும் அப்படி சொல்லாம வாழ்க வளர்ந்தன் வாழ்க வளர்ந்தன் வாழ்க வளர்ந்தன் வாழ்க வளர்ந்தன்னு சொல்லிட்டே இருங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல அந்த கோபம் அடங்கிடும். அப்போ உங்களால சாபமா எதுவும் கொடுக்க முடியாது. இன்முகமும் பொறுமை தகைமை காட்ட வேண்டும். தகைமை என்றால் அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். தகைமை என்பது அடாப்டேஷன், சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்மை மாற்றிக்கொள்ளுதல். பொதுவாக எது ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் அக்செப்டன்ஸ். ஏற்றுக்கொண்டோமானால் அதற்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க நம்ம தயாராகும். எந்த நேரம் கணவருக்கு கோபம் வருகிறது என்று தெரிந்தால் இந்த நேரம் அவர் கோபம் தான் வரும், நம்ம அதனால பொறுமையா இருப்போம் அப்படிங்கிற பொறுமை தானாக ஏற்று வந்துவிடும், அட்ஜஸ்ட் பண்ணிடுவீங்க. அதனால என்ன வருது, என்ஜாய்மெண்ட், ஹாப்பினஸ் இதுதான் வரும். அதுதான் இன்முகமும் பொறுமை தகமை காட்ட வேண்டும். அப்படி பண்ணா என்ன கிடைக்கும் சொல்றாரு பாருங்க. தன் புகழ் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் அழைப்பார்கள். தன் புகழை நம்மளுடைய புகழை சொல்லக்கூடிய தரமுடைய மக்கள், தரமுடைய மக்கள்னா என்ன, பிள்ளைங்க நல்லா படிச்சாங்கன்னா நமக்கு புகழ், பிள்ளைங்க நல்ல பிள்ளைகளா இருந்தாங்கன்னா நமக்கு புகழ். இந்த தரமுடைய மக்கள் வேண்டுமென்றால் நாம இந்த இன்முகம் பொறுமை தகைமை இதை காட்ட வேண்டும் அப்படின்னா. இது எப்படின்னா இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை இது அப்படின்னு மகிழ்ச்சி எழுதுறாங்க. அந்த அளவுக்கு இதை உணர்ந்து பண்ணது இது மகர்ஷியுடைய பாடல். இன்னொரு உண்மை, இது நம்ம தான் சொல்றோம்னு நினைக்க வேண்டாம், ஜெர்மனியினுடைய அதனுடைய சிற்ற நாடு, சிற்றரசு பவேரியா நாடு, அதுக்கு கப்பம் கட்டுற நாடு, அதுக்கு அப்ப கட்டல, பவேரிய நாட்டு அரசன் ஜெர்மனி நாட்டுக்கு கப்பம் கட்டல, கட்டாததுனால அவன் படையை விட்டு வந்தான். இது சிறிய நாடு, அவன் பெரிய சர்வாதிகார பெரிய படையெடுத்து வந்து இவங்களை தோக்கடிச்சாச்சு. தோக்கடிச்ச உடனே எல்லாம் பிடிச்சாச்சு, அரண்மனை எல்லாம் பிடிச்சாச்சு, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அவர் அனௌன்ஸ் பண்றாரு, நாளைக்கு இந்த ஊரை நான் கொளுத்த போறேன், அதற்கு முன்னதாக பெண்களும் சிறுவர்களும் இந்த நாட்டை விட்டு போய்விடுங்கள், பெண்கள் அவர்களுக்கு வேண்டிய பொருளை தங்கள் புதியில் எடுத்துக்கொண்டு போகலாம், அதற்கு அவர்களுக்கு விலக்கு உண்டு, அதனால எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளவு பொருட்களை முதுகில் தூக்கி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு நான் இது பண்ணிடுறேன்னு சொன்னேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா சாதி சாதியா பெண்கள் போறாங்க, அவர் அவர் கணவன்மாரை முதுகில் தூக்கி கொண்டு போகிறார்கள். அந்த நாட்டு அரசி கிழார் அரசி வயதானவர் அந்த ராஜாவையும் முதுகுல சுமந்துட்டு தள்ளாடி தள்ளாடி நடந்து போறத பாக்குறாங்க. அவருக்கே மனசு தாங்க, அவரு உடனே அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்து இவ்வளவு தூரம் போயிட்ட பிறகு வெறும் நாட்டை கொடுத்து என்ன பண்ண, அத்தனை மக்களும் அவங்க கணவரை தூக்கிட்டு போறாங்க. போன பிறகு அவங்களை எல்லாம் இது பண்ணி உங்களை மன்னிச்சுட்டேன்னு சொல்லி நாட்டை திருப்பி அந்த மன்னனுக்கே கொடுத்து அவர். இது வந்து நம்மதான் இல்ல, நிறைய நாகரிகத்தில் சிறந்த ஜெர்மனி அமெரிக்கா போன்ற எல்லா நாடுகளிலும் பெண்கள் என்றால் இப்படித்தான் இருக்கிறோம். நம்முடைய துணைவர்களை போற்றி பாதுகாத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் தான் நாம், மதிப்போடு தான் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மதிப்பை இன்று நீங்கள் எல்லாம் பெண்களுக்கு கொடுக்கிறதுக்காக மகர்ஷி இந்த விழாவை நடத்தி காட்டுகிறார். இந்த விழா சிறப்பாக அமைய வேண்டும். ரொம்ப இது ஒவ்வொரு வருஷமும் கேக்குறீங்க, ஒவ்வொரு வருஷமும் விதவிதமான சொற்பொழிவுகள் கேக்குறீங்க, எல்லாம் உங்களுடைய ஆழ்மனதில் பதிவாகி தக்க சமயத்தில் உங்களுக்கு அது நினைவுக்கு வந்து உங்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இளையர்களும் குருவர்களும் உங்கள் அனைவருக்கும் நலத்தை அளிக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த உரையை, நீங்கள் தலைமை உரையை நிறைவு செய்கிறேன்.